ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்கள் லிட்டில் செஃப் நிலன். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய ட்ராவல் பிளாக் டூ. இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா நாகராஜா கோயிலுக்கு போக போகிறோம். நாகராஜா கோவில் நாகர்கோவிலில் இருக்குது. நம்ம கன்னியாகுமரியிலேருந்து நாகராஜா கோயிலுக்கு எப்படி போகலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் நேஷ்னல் ஹைவே. இப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா கேரளாவுக்கு போகலாம். அதே நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம நாகர்கோவில் போவோம். இப்போ நம்ம நாகர்கோவில் ரோட்டில் தான் போக போகிறோம். இந்த நாகர்கோவில் ரோட்டில் ரெண்டு வழியிலுமே நிறைய தென்னை மரங்கள் வயர்கள் இருக்கும். இப்போ நம்ம போகிறது நாகர்கோவில் வழியாக தான் போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸோட பேர் யானைப்பாலம். இந்த யானைப்பாலம்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பறவைகள் வந்து நிறைய இருக்கும். இது நியூஸ்லேயும் வந்திருக்கும். எனக்கு டைம் இல்லை இது கிளியராக எடுக்க. இன்னொரு தடவை நான் நாகர்கோவில் போனேன்னா உங்களுக்காக இது கிளியராக எடுத்து போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை பாருங்கள், நல்லாயிருக்கும். நிறைய பேர்ட்ஸ் இருக்கும், நானே நிறைய பேர்ட்ஸ் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம நாகராஜா கோயிலுக்கு போயாச்சு. இதுதான் நம்ம நாகராஜா கோவில். நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா நம்ம நாகர்கோவிலுக்கு போய் இந்த நாகராஜா கோவிலை ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். மோஸ்ட் பவர்ஃபுல் காட். வாங்க வீடியோக்குள்ளே போய் நாகராஜா கோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம நாகராஜா கோவிலோட குளம். கோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கால் நினச்சிட்டு தான் போகணும். நானும் கால் நினச்சிட்டு தான் கோவில் உள்ளே போனேன். நீங்களும் எப்போ போனாலும் கால் நினச்சிட்டு கோவில் உள்ளே போங்க. நம்ம நாகராஜா கோவிலில் ரொம்ப ஸ்பெஷல்னா அங்கே கொடுக்குற பிரசாதம் தான். நம்ம எல்லா கோவில்லையுமே நமக்கு விபூதி குங்குமம் தான் பிரசாதமாக தருவாங்க. ஆனால் இங்கே நாகராஜா சிலைக்கு கீழே இருக்க மணல் தான் இங்கே கொடுக்குற பிரசாதம். அதுவும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கலர் மாறுமாம். நீங்கள் நாகராஜா கோவிலில் போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.